புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க? மொத்தம் 170 பேர். அதுல 13 பேர் அனுபவமே இல்லாதவங்க. அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கிழவனங்களாலதான் இந்த நாடு உருப்படாம போகுது. சட்டுன்னு முடிவெடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது. என்ன கேட்டா, எந்த பதவியிலுமே 50 வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும். அனுபவமே இல்லாதவங்க ஆபீஸ்ல உட்கார வச்சா ஆபீஸ் குட்டிச்சுவர் ஆயிடுமா சார்? யங்ஸ்டர்ஸ் தான் டிசிஷனை குயிக்கா எடுப்பான், 50 வயசுக்காரன் குயிக்கா இருப்பான். அப்ப அத்தனை பேர் இன்டர்வியூக்கு வர சொல்லட்டுமா? பக்ரிசாமி பிள்ளை நீங்க படிங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். முதல்ல சோனி, அவங்க அப்பனுக்கு பேரே வைக்க தெரியல. அவங்க அப்பா பேர் குண்டுமணி சார். ரெண்டு பேருமே சரியில்லை, டஸ்ட்பின். அடுத்தது சுப்பிரமணிய பாரதி. ஆஹா, வெரி குட். பேரை கேட்டாலே உடம்பு சிலுக்குது. அவரை முதல்ல வர சொல்லுங்க. அடுத்தது லக்கி. அதென்ன லக்கி? லட்சுமி நாராயண சார், சுருக்கி லக்கின்னு வச்சிருக்கான். உங்க பேரு பக்ரிசாமி பிள்ளை, பக்கின்னு கூப்பிடுறதா? டஸ்ட்பின். முருகா, இந்த நாட்டை நீதாண்டா காப்பாத்தணும். நெக்ஸ்ட் சந்திரன். யோ, இந்த பையன் என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டாயா? அது எப்படி சார் அப்ளிகேஷன்லயே தெரிஞ்சு போச்சு? அப்ளிகேஷன் தலைப்புல என்ன எழுதிருக்கான் பாத்தியா? முருகன் துணை. இவனை விடலாமா? பெரியசாமி தேவர். என்ன மிஸ்டர் பெரியசாமி தேவர்? சார், உங்க வம்சத்துல மீசைய பெருசா வளர்த்துப்பீங்களே? மீசை எனக்கு பிடிக்காது சார். பிடிக்காதா? அப்ப அவர் போக சொல்லாமா சார். இன்டர்வியூ அவ்வளவுதானா? மீசை வளர்த்தோம், அப்புறம் வச்சுக்கலாம். உள்ள சாதாரணமா என்ன கேள்வி கேட்பாங்க? அவர் என்ன கேக்குறது? நான் கேக்குறேன். ஆமா, நீ எந்த வருஷம் பிறந்த? 1958. அந்த வருஷத்துல காங்கிரஸ் தலைவர் யாரு? நான் இல்லீங்க. நீ இல்லையா? அப்ப உனக்கு வேலை கிடைக்காது, நீட்டா வீட்டுக்கு போலாம். சட்டையில என்ன பொம்மை? பூனை சார். அதுல என்ன அவ்வளவு பெருமை? கெட் அவுட் சார். ஐ சே கெட் அவுட். நல்ல கம்பம் குத்தாடி மாதிரி டிரெஸ் போட்டதுதான் போட்டானே. ஒரு சிங்கம் போட்ட மாதிரி டிரஸ் போட்டுக்க கூடாது. அப்ப கூட அவன் அசிங்கமா தான் இருப்பான். சுப்பிரமணிய பாரதி. வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி. உங்க பேரை கேட்டாலே குழந்தைகளுக்கும் சுதந்திர தாகம் எடுக்கும். உங்களுக்கும் கவிதைகள் எழுத தெரியுமா? பழக்கம் இல்லீங்க. பழக்கம் இல்லையா? உங்களுக்கு இந்த லானா வராதா? வரும், ஆனா கொஞ்சம் கஷ்டப்படும். கஷ்டப்படும். அப்ப உங்களுக்கு ஷானாவும் வராது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்ற சொல்றீங்களா? ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லுங்க. வேண்டாங்க, ரிஸ்கே. லானாவும் வராது, லானாவும் வராது, சானாவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. நீர் இந்த நாட்டுக்கு அவருக்கு பெரிய துரோகம் பண்றியா? முதல்ல பேரை மாத்தோம். ஷார்ட் நேம் சுப்பி சார். சுப்பி ஆவது கப்பி ஆவது, கெட் அவுட். கப்பி சுப்பி சார். உள்ள என்னென்ன கேள்வி கேட்டாங்க? கேள்வி கேட்க தெரியாதவங்களா முதலாளி? ஏற்கனவே ஆள்ல டிசைட் பண்ணிட்டாங்கப்பா, எல்லாம் ஐவாஸ். எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, நீரே கேள்வி கேளு. மெட்ராஸ்ல உனக்கு தெரிஞ்ச 4 காலேஜ் பேரை சொல்லி பார்க்கலாம். குயின் மேரிஸ், ஸ்டெல்லா மேரிஸ், எத்திராஜ், எஸ்ஐடி. வெரி குட், வெரி குட். தேவி பாலாவில காட்சி நேரங்கள் என்னென்ன? 1, 4, 7, 10. அடுத்து விலைவாசிகளை பத்தி ஒரு கேள்வி. வில்ஸ் சிகரெட் என்ன விலை? சிசர் சிகரெட் என்ன விலை? வில் சிகரெட் 3 ரூபாய், சிசர் சிகரெட் 1.5 ரூபாய். வெரி குட், வெரி குட். என்ன ஆராய்ச்சி, என்ன அறிவு? நீங்க போகலாம், ஆர்டர் உடனே அனுப்புறோம். கெட் அவுட் போத் ஆஃப் யூ. என்னையா கேள்வி கேக்குற? இந்த காலத்து இளைஞர்கள் பாவம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில படிக்கிறாங்க. அவங்கள சேஃபா இவ்வளவுதான் கேட்கலாம், இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு கேட்கறது தான் பெட்டர். வணக்கம் சார். உள்ள வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு? ஐயம்பேட்டை அருளை நம்பி கலியபெருமாள் சந்திரன் சார். ஆமா, உங்க பேரை யார் கேட்டாலும் இப்படிதான் ஃபுல்லா சொல்லுவீங்களா? ஆமா சார். நம்ம பேரை சுருக்கிற உரிமை நம்ம கிடையாது சார். நாம என்ன நேருவா, அண்ணாவா, டாட்டாவா, பில்லாவா, அது மக்களா பார்த்து சுருக்கணும். அதனால்தான் யார் என் பேர் கேட்டாலும், என் சொந்த ஊர் ஐயம்பேட்டை, சொந்த அப்பா அருளை நம்பி கலிய பெருமாள், என் சொந்த பேர் சந்திரன், முனியும் சேர்த்துதான் சொல்லுவேன். வெரி குட். இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, பயமுறுத்துற மாதிரி மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கீங்களே. முஸ்டாஷ் இஸ் தி மிரர் ஆஃப் ஹார்ட். ஆத்மா, இதயம், மனசு, இது மூணியும் பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி தான் மீசை மனுஷனுக்கு. வாவுசி, டிகேசி, மாப்புசி, இவங்களை நாடு மறந்துடல சார். ஆனா அவங்க மீசையை யாரும் மறக்கவே முடியாது.
மனுஷனுக்கு மீசை எவ்வளவு கோளம் பெருசா இருக்குமோ அவ்வளவு கோளம் மனசு சுத்தமா இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம் சார். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் உண்டா? படிக்கிற நேரம் போக டைம் கிடைச்சா அப்பாவும் பர்மிஷன் கொடுத்தா அப்பப்ப விளையாடு சார். பிளாக் பேர்ல பத்தி ஏதாவது தெரியுமா? பிளாக் பேர்ல இல்ல சார், ஒயிட் பேர்ல தான் பாத்திருக்கேன். நான் சொல்றது உலக புகழ் பெற்ற ஃபுட்பால் பிளேயர் பிளாக் பேர்ல. உலக புகழா? மன்னிக்கணும் சார், நான் கேள்விப்பட்டதில்லை. உழைப்புக்கு இடையில தான் பொழுதுபோக்கே தவிர பொழுதுபோக்கு மட்டுமே உழைப்பாடாதுன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் இவ்வளவு தப்புன்னு இப்பதான் சார் புரியுது. நான் வரேன் சார். உட்காருங்க. வேற என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரு உங்க அப்பா? சரி விடுங்க சார், பைத்தியக்காரத்தான் என்னமோ சொல்லிருக்காரு. எங்க அப்பா சொல்லுவார் சார், முதல்ல நீ ஒரு இந்தியன், அதுக்கப்புறம் தான் தமிழன். ஓஹோ, அதான் கதராட உடுத்திருக்கீங்களா? பொருளாதார அடிப்படையில பார்த்தா நான் போட்டிருக்க இந்த கதர் சட்டையால ஒரு இந்தியன் வீட்டுல ஒரு வேலைக்கு அடி பெரிய சார். சரி, சட்டையை இவ்வளவு சின்னதா டைட்டா தச்சு போட்டிருக்கீங்களே, பெருசா தாராளமா தச்சு போட்டீங்கன்னா இந்தியன் வீட்டுல ரெண்டு வேலைக்கு அடுப்பறியுமே. எத்தனையோ இந்தியர்கள் சட்டி எல்லாம் இருக்காங்க, உடம்ப மறைக்க துணிய தவிர ரோட பெருக்க இல்ல அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்கா சார். யார் இது நாகேஷ்? நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா, ரொம்ப ஆச்சரியமா இருக்க. ஆச்சரியப்படுற அளவுக்கு யார் அவரு? கிபி 1765 வாழ்ந்த ஒரு பெரிய மகா. அவர் எழுதின ஓலச்சுடியில நான் இதை படிச்சிருக்கேன். இந்த கம்பெனியில வேலைக்கு சேரணும்னா ரெண்டு பெரிய மனுஷாலுங்க சிபாரிசு கெடுத வேணுமே, வச்சிருக்கீங்களா சார்? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, ரெண்டு பேர் சிபாஸ் மூலமா கிடைக்கிறது என்ன? அந்த வேலை தேவையில்லை சார். நில்லுப்பா. என்ன நேரு மாதிரி உனக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வருது? ஐயம்பேட்டை அறிவுட நம்பி கலிய பெருமாள் சந்திரா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய கொள்கைகளை வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கெல்லாம் யாருக்கும் பயப்படாம டான் டான் பதில் சொல்றியப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உக்கார். டேக் யுவர் சீட். இல்ல சார், உலகத்துல உன்னை விட பெரியவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாருக்கும் பயப்படாதே. அதே மாதிரி உன்னை விட சின்னவன் யாரும் இல்ல, அதனாலே நீ யாரையும் தாழ்வ நினைக்காதே. இது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சார். இதுதான் எனக்கு வேற வாக்கு. பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. யாரு உங்க அப்பா? வடக்கோட்டை கண்டியிலே காந்தி உப்பு சத்தியாகிரகம் சொன்ன உடனே தெங்கோடி தூத்துக்குடியிலே சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான். அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா, அறிவுரை நம்பி கலிய பெருமாள். அந்த மகானை பார்க்காதது என்னுடைய துரதிருஷ்டம் பா. அது என் அதிர்ஷ்டம் சார். ஏன்? ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருந்தா அவரை பத்தி ஏன் வாயாலே நான் சொல்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா சார்? நீ வேலையில சேர்ந்தாச்சுப்பா. உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு விவேகானந்தர் இருந்தா இந்த நாடு எவ்வளவு சுபீட்சமா இருக்கும் தெரியுமா? நீ வெளியே வெயிட் பண்ணுப்பா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புறேன். நான் வரேன் சார். என்னது? ஓ இதுவா? சரி சரி சரி. இந்த 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 பையனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சுலமா? என்னையா கேள்வி கேட்கிற? என் கம்பெனிக்கு எதிர்கால ஜெனரல் மேனேஜரே கிடைச்சாச்சு. அப்படி என்ன இன்டர்வியூல மார்க் வாங்கிட்டான்? 7465 நூத்துக்கு. ஏய் தோட்டக்காரா. யாரது? உன்னை தாயா? தோட்டக்காரன். ஏயா, கையில பைப்ப வச்சு தண்ணி அடிச்சா உடனே தோட்டக்காரனா? என்ன பெரிய சங்கோல? எங்க முதலாளி? யாரு? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியா? ஆமா, அந்த கிழவன் தான். கூப்பிடு அந்த கிழவன. கூப்பிடுற கூப்பிடுறேன். ஆமா, உங்க முதலாளி எப்படி? சிடு முஞ்சியா சிரிச்ச முஞ்சியா? அதான் பாக்க போறிய. வேலை கட்ட படம் கொடுப்பாரா இல்ல கஞ்ச புத்தியா? உன்னை பார்த்தா வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. ஒரு அல்டாப்பு பேர் வழியா இருக்கிற நீ? நான் பயப்படணும்? வேலை செஞ்சா கூலி கொடுப்பாங்க அவ்வளவுதானே. ஆனா உங்க முதலாளி பத்தி ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும். என்னது? நல்லா சோல் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அது அவர் வளர்க்கல, தானா வளர்ந்தது. நீ இங்கே இரு, நான் உள்ள போய் செய்திய சொல்றேன். ஒரு பெல் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் உள்ள வந்துடு. சந்திரா, நீ ஆசையா வளர்த்த மீசி அந்த கிழவனாலதான் எடுக்க வேண்டி வந்தது. நீ இப்ப சந்திரன் இல்ல, இந்திர. தைரியமா கிளி, இந்த கிழவனால ஒண்ணும் செஞ்சுக்க முடியாது. Turn right. Come up. Now you turn to your right, young man. சார். சார், அதிர்ச்சியா இருக்கா? இல்ல ஆச்சரியமா இருக்கு.
சார், நீங்களும் அந்த தோட்டக்காரனும் ஒரே மாதிரி இருக்கீங்களே சார். வெட்டி போறீங்க என்ன பேரதிர்ச்சியா இருக்கா? நீ புத்திசாலிதான். தேங்க்யூ சார். நீ என்ன கிழவன்னு சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, உட்கார். நோ 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 யுவர் மிஸ்டேக். அரை நிக்கரோட வேர்க்க விரவிற்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க. உங்க அந்தஸ்துக்கு நீங்க அதை வேலை செஞ்சிடக்கூடாது, அது உங்க தப்பு. நான் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும்? உங்களை கிழவன் சொன்னேன், அப்ப மட்டும் இல்ல இப்பவும் சொல்றேன். கிழவன் வாட்? ப்ளீஸ் டேக் யுவர் சீட், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உண்மைதானே சார், இட்ஸ் எ ஃபால், வி காண்ட் டு வெயிட். சாரி, ஐ டூ ஃபிராங்க். மனசுல பட்டத தைரியமா சொல்றேன், இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. மிஸ்டர், உன் பேர் என்ன? இந்திரன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. இந்திரன் அப்படின்னு கூப்பிடுறேன். உங்க இஷ்டம். நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான், என் பொண்ணுக்கு நீ தான் பாட்டு சொல்லித்தர முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். சம்பளம் 200 ரூபாய் தான் கொடுப்பேன், அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன். இதுதான் என் கண்டிஷன். இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை. இதுதான் முதலாளித்துவம், பூர்ஷ்வா மென்டாலிட்டி. ஓகே, அரை மனசோட சம்மதிக்கிறேன். பாட்டு கத்துத்தர தகுதி உனக்கு இருக்கான்னு உன்னை நான் சோதனை பண்ணணும். ஷே ஷே, நானும் இது வரைக்கும் ஒரு மாஸ்டர் தான், ஒரு மாணவன் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். முருகா. முருகன் அடிக்கடி ஏன் கூப்பிடுற? இந்த நாட்டை காப்பாத்தா நீயுமா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள். சிந்து பைரவி ராகத்தை சிவரஞ்சனி ராகத்தோட மிக்ஸ் பண்ணி, அட்டானா ராகத்தை அவரோடத்துல புடிச்சி, தொழையில ஆதித்தாளம் போட்டா கிடைக்கிற ராகம் கல்யாணியா காம்போதியா? கரகரப்பிரியாவா, சண்முக பிரியாவா, இல்ல ஸ்ரீபிரியாவா? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குப்பா. சாரி, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டிருக்க கூடாது. வெளியப்பட்டுடும். என்ன குட்டு? என் தம்பியோட கிள்ளு முதல வெளியப்பட்டுடும். எது கிள்ளு முதல்ல? சட்டப்படி ஒரு பொண்ணை கடத்துறது குற்றம். சட்டத்துக்கு முன்னால அண்ணன் தம்பி யாரையும் பார்க்கவே கூடாது. சோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அப்போ போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். ஏன் சார்? என் தம்பி பத்தி கவலை இல்ல சார். என்ன தங்கச்சி பத்தி நினைச்சு பாருங்க சார். என்ன ஒரு தங்கச்சி தெரிஞ்சா எவ்வளவு கட்டிக்குவா? சரி, உங்க அம்மா கிட்ட பேசலாமா? சரி சார். சார் சார், இன்னும் பெரிய பிரச்சனை சார். என்ன சமாளிக்கவே முடியல சார். என்ன சமாளிக்க முடியல? ஒரு பக்கம் கிரிமினல் தம்பி சார், இன்னொரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட் தாய் சார். இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்கவே முடியல சார். சார், எங்க அம்மா கிட்ட போய் நீங்க இந்த விஷயம் சொன்னீங்கன்னா உங்க பொட்டுன்னு போயிட்டாங்கன்னா அந்த அப்பா உங்க தலையை சொல்லணும். அப்ப என் பொண்ணோட என்ன ஆகுறது சார்? 2 மணி நேரம் டைம் கொடுங்க சார். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கன்வின்ஸ் பண்ணி கொண்டு உங்க முன்னால நிக்க வைக்கிறேன் சார். 2 மணி நேரத்துல வரலன்னா நான் போலீஸுக்கு போலாம். உனக்கு சௌஜன் இருக்காங்க. ஓஹோ, நீங்கதான் அந்த சந்திரன? ஏன் சார், ஏன் சாரோ பெட்டியோட வீட்டை விட்டு வந்தா இப்பதான் புரியுது சார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, என்ன அந்த வந்தே மாதிரி ட்ரெஸ்ல இருந்தா எப்படி? உங்களுக்கு என்ன சுதந்திரம் கிடைக்கலையா? நான் இப்ப சரோஜினிய பார்த்துதான் ஆகணும், அதுக்காவது சுதந்திரம் உண்டா? வணக்கங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது இருக்கட்டுங்க. என்னங்க இது, பெத்தவங்களை இப்படி தவிக்கி விட்டுட்டு வந்துட்டீங்களே, உங்க அப்பா எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா? ஐ டோன்ட் கேர். எனக்கு உங்க ஃபாதரை பார்த்தா பாவமா இருக்குங்க. காலங்காத்தில என் வீட்டுக்கு ஓடி வந்து வாய் விட்டு அழுதுட்டாருங்க பாவம். ஐ டோன்ட் கேர். பாருங்க, உங்க அசட்டு பிடிவாதத்தால என் தம்பி ஜெயிலு போயக்கூடாது இல்லையா? I don't care. என்னங்க 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 என்னங்க? ஐயோ, வீட்டை சுத்தி காட்டுறது போதுங்க. உங்களை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்க்கறதா உங்க அப்பா கிட்ட நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. I don't care. என்னடி திமிரா பேசுற? முளைச்சி 3 இல உடல, அதுக்குள்ள உனக்கு காதல? பெரிய லைலாகிற நினைப்பா, ஜூலியட்டுங்கிற மெதப்பா? பொண்ணா லட்சணமா இல்லாம என்னடி ஆட்டம் போடுற? அரை டிக்கெட்டு மரியாதையா என் கூட வர்றியா, இல்ல கை கால் கட்டி பாசல் பண்ணி கொண்டு போட்டா? மரியாதையா பேசு மேன், நான் முதலாளி பொண்ணு. ஐ டோன்ட் கேர். அடிச்சு ஓஞ்சிட்டியா? ஆம்பளைடினா அதுவும் மீசை வச்ச ஆம்பளை. அடிச்சாதே கையால் இந்த மீசேடு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு,
உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. ஐயோ என்னங்கிறது, இப்படி பொய் பொய்யா சொல்லிருக்கீங்க? என்ன பொய் 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 பொய்? நான் சொன்னது ஒரே ஒரு பொய் தான், அதுதான் தாய் பொய். அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் அதுக்கு பிறந்த குட்டிகள், அண்ணன் தம்பிங்க மாதிரி. சரு, பேசாம உங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. அப்ப எல்லா உண்மையும் சொல்லிடு. உங்களுக்கு என்ன? சரு சரு, உங்க அப்பாவுக்கு சந்திரன் மேலுக்கு ஆசையை விட இந்திரன் மேலுக்கு வெறுப்பு தான் ஜாஸ்தி. இப்ப உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ, சந்திரனா வெறுப்பார், இந்திரனா உழைப்பார், ரெண்டு வேணுங்கிறியா? அப்புறம் காதலும் அம்பேல் எவ்வேலையும் அரோகரான். டே அறிவு கேட்டவனே, நீ கத்துறதுனால அவனுக்கு தானடா லாபம். எப்படிடா? ஆமா, நீ கத்தினா உனக்கு ரத்தம் துடிக்கும், பிளட் பிரஷர் ஏறும், ஹார்ட் அட்டாக் வரும், மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், புட்டு போயிடுவேன். அப்புறம் அவனுக்கு எந்த வித தடங்களும் இருக்காது, கடகடன்னு உன் சமாதிக்கு வருவான், ஒரு மலர் வளையத்தை வைப்பான், தாலியோடு உன் டாக்டர் கிட்ட போவான், அவ கழுத்துல ஜாம் ஜாம்னு தாலியை கட்டிடுவான். மக கழுத்துல தாலி கட்டிடுவான். ஆமா, சமாதியிலிருந்து எழுந்து வந்து அவனை சுடுவண்டா. என் முதல் வேலை மீசை இல்லாத இந்திரம் பயல 7 வருஷம் உள்ள தள்ளுவேன். ரெண்டாவது வேலை, அடுத்த முகூர்த்தத்திலேயே என் மகனுக்கும் சந்திரனுக்கும் கல்யாணம். ரெண்டுக்குள்ள ஒண்ணு வேண்டாம் நடக்கும், பாக்கலாமா? முதல்ல இங்க வந்து பாரு. போமா, உள்ள போ. நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன் சார், இதோ உங்க பொண்ணு. இன்னும் ஃபுல்லா நிறைவேற்றல சார். அந்த இந்திரம் பயல அடிச்சு வீட்டை விட்டு வெளியே தடுத்துப்பா, பொறுக்கி பய. போய் பேசி பாக்குறேன் சார். நீ ஏன் சிரிக்கிற? அதானே, எந்த நேரத்துல சிரிக்கணுங்கிறது கிடையாதா? அறிவு கட்டம். சாரி சார். நீ திட்டுப்பா, உனக்கு உரிமை உண்டு. தேங்க்யூ சார். அறிவு கட்டம் உண்டா? அப்பா, வெளி உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. என்ன தெரியுது? பெரியவங்க பெரியவங்க தான், சின்னவங்க சின்னவங்க தான். நீங்க ஒரு துவை எடுத்து போட்டு இதான் உன் புருஷனாலும் சரி. துரும்ப வேண்டாம், எறும்ப வேண்டாம், சந்திரனை கல்யாணம் பண்ணிக்கோ, கரும்பு மாதிரி இனிப்பான். உங்க இஷ்டம் பா. குட். ஒரிஜினல் இந்த வீட்டுக்கு நீ மருமகனா வரப்போற, அதான் இவ்வளவு கவனிப்பு. கைமாத்த ஒரு 5000 ரூபாய் பணம் வேணுமே. 5000 ரூபாவா? ஏய், எடை கிட போட்ட கூட 5000 ரூபாய் தரமாட்டேன். உனக்கு இருக்கிற அவ்வளவு பணம்? எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நான் தானடா கடிச்சேன். இப்ப கேட்டதான கிடைக்கும். சாப்பிடுங்க மாப்பிள்ள, வல்லுமா சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உப்பு இன்னுமா? இவ்வளவு சாப்பாட்டுக்கு இல்ல, திருஷ்டிக்கு. போதுங்க போதுங்க, வயிற்று வலிக்கும். இஞ்சி பருப்பா ரெடியா இருக்கு. சரி, நல்லா சாப்பிடு. சொன்னது யோசனை மணியா? என்னடா, பணம் கொடுக்கா காட்டி கொடுத்த அவ்வளவுதானே? நீ காமதான கண்ணு, உன்னை காட்டி கொடுத்துட்டா அப்புறம் கறக்க முடியாது, அதனால சும்மா மாட்டி விடும் அவ்வளவுதான். மோர் குழம்பு வேணுமா? மோர் குழம்பு, மோர் குழம்பு. என்னது, மோர் குழம்பு வேணுமாவா? கொட்டு அப்படியே மாப்பிள்ள. ஜபரிசி, 3 பாயாசமும் ரெடி. அனுப்பட்டுமா? சரி. பாயாசம் ரெடியா? யோசனை பண்ணியா? ஓ, இது பயனா இருக்க. முடியவில்லை? முடியாதா? வீச ஒரு தடவை நல்லா தடைபட சொல்லு. முடியாது, முடியாது, முடியாது. ஓஹோ, உன் தலையெழுத்து அப்படி இருந்தா இந்த கட்டபொம்மன் வேற என்ன செய்ய முடியும்?
மாறாதே ஏ மாறாதே ஏ மாற்றாதே ஏ மாற்றாதே ஏ மாற்றாதே சார். என்னடா ஒரு டவுட் சார். என்ன வழிதா சார்? இப்படிதான் சார் சந்திர சார் மீசை இழுத்த அவர் கத்தவே இல்ல சார். வேற எப்படி கத்தனா? மீசையே கையோட வர மாதிரி இருந்துச்சு. கையோட வருதா? இன்னொரு டவுட் சார். என்னடா இந்திரன் தான் சந்திரா மாதிரி மீச ஓட்டிட்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன் டவுட்டு? காசா பணமா? இழுத்தா பாத்துருமே. நீ என்ன கவலைப்படுற? நம்ம சினிமா இன்ஸ்பெக்டர் ஹெல்ப்புக்கு கூட அனுப்புறேன். கண்டிப்பா சொல்றேன். ஹலோ பிரதர், தாத்தாச்சா
இனி ரெண்டு ஷாட் பாக்கி இருக்கு. டாடா. எங்கயாவது ஃபயரிங்? ஆமா, இங்க தான் ஷூட்டிங். ஷூட்டிங்கா? வொர்க்கர்ஸ் ப்ராப்ளமா? அதுதான் சப்ஜெக்ட். நீ எந்த ஸ்டேஷன்? ட்ரெயில் ஜோலி விட்டுட்டேன், இப்போ ஆக்டிங். ஆக்டிங்கோ பர்மனண்டோ? எந்த டிவிஷன் சார்? ஃபிலிம் டிவிஷன். ஒண்ணு புரியலையா? கிரைமா டிராபிகா? கிரைம். இப்ப பண்ற நாள் படம் கிரைம் தான். அட்டாமா? சொல்லாத யாரும் கேட்டா அடப்பாவி. நீங்க சினிமாலே செய்யா? நீ நெஞ்சம செய்யா? என்னடா ஒரே கோல்மால இருக்கு? ஆமா சார், ஒரே கோல்மால் தில்லுமுள்ளு சார். தில்லுமுள்ளு ஷூட்டிங்கா? ஆமா சார். அதான் என்ன போல ட்ரெஸ்ல ஒருத்தன் மோட்டர் பைக்ல வரா, ஒருத்தன் கையில துப்பாக்கியோட கார் ஓட்டுறான். நான் பார்த்ததே இல்லையா யாரா அந்த நடிக? இப்பதான் யாராலும் நடிக்க வராங்களா சார்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, உங்களுக்கு என்ன வேணும்? இது என் வீடு இல்லைன்னு தெரியும். அப்படி இருந்தால் ஆரம்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு இங்க வந்து தண்டா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல நான் ஒண்ணும் ஒளிஞ்சிருக்காக வரல. கொஞ்சம் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? தெரியல, அதான் எனக்கு வேணும். நான் தான் சாரு ஹாசன், லீடிங் லாயர். நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லீடிங் இண்டஸ்ட்ரி. என்னது? பிபி ல பேசுறப்போ அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிடுவே? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை உள்ள தள்ளுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவே? ஒரு ஆள? என்ன
என்னப்பா இது ஹைகோர்ட் காம்பவுண்ட் குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. யார் இவங்களா? என் பிள்ளைகள். இத்தனை பேரும் எதுக்குப்பா? எனக்கு எத்தனை ஜூனியர்ஸ் இருக்காங்கன்னு தெரிய வேணா? மை ஸ்ட்ரெங்க். இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? வாதாட போறாங்க மிஸ்டர் இந்திரன் சார்பில். அந்த திருட்டு ராஸ்கலுக்காக வாதாட போறாங்களா? திருட்டு ராஸ்கல். நோட் இட் டவுன். திருட்டு ராஸ்கல் சொல்றாரு. சோ ஏற்கனவே இந்திரன் பேர்ல இவருக்கு விரோதம் இருந்திருக்கு. அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை துரத்தி இருக்காரு. அவரை பழி வாங்க முடியல. அதனால அவர் தங்கச்சிக்காக உரைச்சிட்டார். ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு. திருட்டு ராஸ்கல் சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்கா? மிஸ்டர் ஸ்ரீராம் சந்திரமூர்த்தி, இந்திரனும் சரோஜனியும் இரு நிலவுகள், உல்லாச பறவைகள், பட்டாம் பூச்சிகள். ஏதோ மன்மதலீலை காதலிச்சுட்டாங்க. 16 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணும்? இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. அவர்கள் உயர்ந்தவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். மங்களவாத்தியம் முழங்க மூன்று முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நினைத்தாலே இனிக்கும். ஆனா அப்படி செய்யலையே. சட்டமன் கையிலே துப்பாக்கி எடுத்துக்கிட்டீங்களே. மனுஷன் உணர்ச்சிகளுக்கு அடிமையானது சகஜம். அதை விட்டுட்டு இது என்ன ஆடு புலியாட்டமா வெட்டுறதுக்கு? நீ என்னயா நிஜ வக்கீல் மாதிரியே பேச மாட்டேங்கிற? சினிமா வக்கீல் மாதிரி பேசுற? எங்க உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டு காட்டு. உன் சன்னத்தை காட்டு. என்னது மயிலாடு? இது என்ன கோர்ட்டா? நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன். இந்திரன துப்பாக்கியோட துரத்தினது, காரை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினது, சிக்னலுக்கு ஒபே பண்ணாதது, எல்லோ லைன கிராஸ் பண்ணது, சிட்டிலேயே ஒரு டெரர் உண்டு பண்ணது, ஒரு பொண்ணோட காலை உடைச்சது, உடைச்சதும் இல்லாம ஓடி ஒளிஞ்சது. இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 120 இத்தனை செக்ஷன்ல தண்டனை எவ்வளவு தெரியுமா? நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் ஜெயில இருக்கணும். சரியா, மீசையை ஒட்டிட்டு என்னை ஏமாத்தின திருட்டு ராஸ்கலை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக துப்பாக்கியை கையில எடுத்த எனக்கு செக்ஷன் 420 சட்டம் தலை குனியட்டும். 20 வருஷமா புரோட்டீனும் மல்டி விட்டமினும் அதோட சோறும் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பு என் தள்ளிட்டு போயிட்டானே, அதுக்காக நீ வாதாடுறியே? நீ லாயர் இல்ல. லாயர், டேக் மீ டு சென்ட்ரல் ஜெயில். என்ன மன்னிச்சிடுமா? கால சக்கரம் கட்டி சுத்திட்டு இருந்த உடனே சக்கர வட்டியில உட்கார வச்சுட்ட. முருகா, இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து. நாட்டு மக்களை என்ன மாதிரி மோசமான டிரைவருங்க கிட்ட இருந்து காப்பாத்து. சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போறேன் சார், மீதி முக்காது இருக்கு. நீங்க என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ எங்களுக்கு எது போல என்ன சார்? ஆனா பண்ணு சார், அப்படிப்பட்ட உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி வர சார். நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எல்லாம் விரட்டி அடிக்கிற. என்னன்னு சொல்லப்பா சார். என் தம்பி இந்திரனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், போதும். அந்த திருட்டு ராஸ்கலுக்கா? ஏன் சார் இந்திர திருந்த மாட்டான்? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார், படிக்கிறப்போ காலேஜையே தீ வச்சு கொளுத்துன போகஸ் நகர மேதேசர் உடான் பின்னால ரீல் 20 கட்டாருன்னு. போதும்பா, புல்லரிக்கு வைக்காது. என் மக சரோஜனிய இந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவ்வளவுதானே? உனக்காக செய்யறேன். கண்டிப்பா சார். சத்தியமா? பேச்சு மாற மாட்டேங்களே. எனக்கு நாக்கும் ஒண்ணு, சொல்லும் ஒண்ணு. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் அப்படி கும்பலா நிக்கிற வெளி அனுப்பேன் சார். இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாகேஷ் கொடுப்பார? துணை நடிகர்கள் சம்பளமா? என்னங்க சில்லும் இல்ல. மத்தது நான் சொல்றேன் அங்கிள். தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, தில்லு முள்ளு தில்லு முள்ளு, உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வேஷம் ஒரு தோஷமில்லை, வேஷம் ஒரு தோஷமில்லை.
மிஞ்சி போனா மூக்குக்கு கீழே இந்த பக்கம் ஆறாங்களும் அந்த பக்கம் ஆறாங்களும். இத வச்சுக்கிட்டு ஒருத்த என்ன ஏமாத்தி இருக்கான்னா, நான் ஒரு ஆம்பளையா, எனக்கு மீச தேவையா, அதனால்தான் எடுத்துட்டேன். என்ன முருகா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? முருகா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, என்னையும் மன்னித்து விடு. நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன். நான் முருகன் இல்லை, விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்.